ஹலோ, வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மளோட சர்டிஃபிகேட்டு, நம்மளுடைய டாக்குமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய ஸ்கேனரில் வந்து எப்படி நம்ம ஸ்கேன் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன ஸ்கேன் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் எடுத்துங்க. எடுத்துக்கிட்டு வந்து அந்த கிளாஸ் இருக்கு பாருங்கள் ஸ்கேனரில். ஸோ அதை வந்து நீங்கள் வச்சுங்க. ஸோ கிளாஸில் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா வந்து உங்களுடைய மேல் கவர் வந்து மூடிடுங்க. மூடிட்டு என்ன பண்ணணும்னா வந்து உங்களுடைய சிஸ்டத்தில் இருக்க பாருங்கள், உங்களுடைய சிஸ்டத்தில் போய் உங்களுடைய கம்ப்யூட்டரில் வந்து ப்ரிண்டர் ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள், அதை வந்து நீங்கள் ஆன் பண்ணிங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்கள் இப்போ சிஸ்டத்துக்கு வந்துருங்க. உங்கள் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய ப்ரிண்டரோட சாஃப்ட்வேர் இருக்கும் பாருங்கள், அதை வந்து நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்க. ரைட் கிளிக் பண்ணால் உங்களுக்கு ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்ட் ஸ்கேன் இருக்கு பாருங்கள், அதில் போய் கிளிக் பண்ணிங்க. ஸோ கிளிக் பண்ணினா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்கேனிங்கான ஆப்ஷன்ஸ்லாம் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய ஸ்கேனரோடைய நேம் இருக்கும் பாருங்கள். ஸோ வந்து நம்மள்ட்ட வந்து இப்போ ஒரே ஒரு ஸ்கேனர் மிஷின் இருந்தாலும் வந்து உங்களுக்கு இந்த இந்த ஒரு காட்டுது. ஸோ நிறைய இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வரிசையாக அந்த ஒயிட் பாக்ஸ் இருக்கு பாருங்கள், இது வந்து ஃபுல்லாக காட்டும். ஸோ நம்மள்ட்ட வந்து ஒரே மிஷின் தான் இருக்குது. அதை அதை பார்த்தீங்கன்னா கோனிகா மின்னோல்ட்ட 215 ஸ்கேனர் இருக்குது. ஸோ அதான் உங்களுக்கு காட்டும். ஸோ ஓகே கொடுத்துங்க. ஸோ ஓகே கொடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் இருக்குது பாருங்கள், நான் வந்து டிஃபால்ட்டாக வச்சுக்கிறேன். ஸோ டாக்குமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து சிங்கிள் சைட் டபுள் சைடு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்கேன் பண்ணுற ஆப்ஷன் இது. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட் யூஸிங் செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் லாஸ்ட்டாக என்ன செட்டிங் யூஸ் பண்ணீங்களோ அதே வந்து நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதே எடுத்துக்கும். ஸோ டிஃபால்ட் இருக்குது பாருங்கள், ஃபோட்டோ டிஃபால்ட்டு. இது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கிளாஸில் வச்சு நம்ம ஸ்கேன் பண்ணுவோம் பாருங்கள், அந்த ஆப்ஷன் இது. ஸோ வந்து நம்ம டிஃபால்ட் வச்சுக்குவோம். ஸோ கலர் ஃபார்மேட் இருக்குது பாருங்கள், நீங்கள் வந்து கலர் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா பார்த்தீங்கன்னா வந்து கிரே ஸ்கேல் இருக்குது பாருங்கள், கிரே ஸ்கேல் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வந்து பிளாக் அண்ட் ஒயிட் இருக்குது பாருங்கள், அது யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து கலர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபைல் டைப் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஸோ ஃபைல் டைப் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் பிஎம்பி, ஜேபேக்கு, பிஎன்ஜி, டிஃப் இருக்குது பாருங்கள், இதெல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஜேபேக் ஃபார்மேட் தான் நம்ம வந்து இமேஜ் சைஸுக்கு நம்ம டிஃபால்ட்டாக யூஸ் பண்ணுவோம். ஸோ டிஃப் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு கண்டினியூஸாக நம்ம எடுப்போம் பாருங்கள், அது வந்து நம்ம பிடிஎஃபாக வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம யூஸ் பண்ணுறது வந்து ஜேபேக் இருக்குது பாருங்கள், டிஃபால்ட்டாக நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது ஜேபேக் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை கொடுத்துங்க. ஸோ ஸ்கேன் பண்ணுற ரெசல்யூஷனுக்கு பாருங்கள். ஸோ 150 வச்சுக்கலாம், 300 வச்சுக்கலாம், இல்லை வந்து 600 வச்சுக்கலாம். ஸோ நம்ம வந்து நம்ம 150 வச்சுக்குவோம். ஸோ நார்மலாக வச்சுக்குவோம். ஸோ பிரைட்னஸ் இருக்குது பாருங்கள், அது வந்து நம்ம 15 வச்சுக்கலாம். கான்ட்ராஸ்ட் இருக்குது பாருங்கள், அது வந்து நீங்கள் 15 வச்சுங்க. வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணால் ப்ரீவியூ கொடுத்துங்க. ஸோ ப்ரீவியூ கொடுத்தாரு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கோடு வந்திருக்கும், அது வந்து நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். உங்களுடைய மவுஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த ஏரியா வந்து நீங்கள் உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை உங்களுக்கு இந்த ஏரியா இந்த ஏரியா வச்சுக்கலாம். ஸோ உங்கள் மவுஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபுல்லாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் என்ன பண்ணால் அது அப்படி உங்கள் மவுஸ் வச்சு நீங்கள் அந்த பார்டர் இழுத்துக்கலாம். ட்ராக் பண்ணி நீங்கள் ஸ்கேன் கொடுத்துங்க. ஸ்கேன் கொடுத்தீங்கன்னா வந்து ஸ்கேன் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய டாக்குமெண்ட் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கல, அந்த ஸ்கேன் பண்ண டாக்குமெண்ட்டுக்கு வந்து நீங்கள் ஏதாவது நேம் கொடுத்துக்கலாம். டாக்குமெண்ட்டு கொடுத்துக்குறேன் நான், டாக்குமெண்ட் கொடுத்து இம்போர்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேவ் ஆகிடும். ஸோ அதை நீங்கள் சேவ் பண்ண வந்து உங்களுடைய டெஸ்க்டாப்லேயும் இல்லை வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ஃபைலில் வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து சிம்பிளான ஆப்ஷன் இதுதான் ஸோ ஸ்கேன் பண்ணுறதுக்கு. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு அந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியம் உங்களுடைய சேனலுக்கு வந்து நீங்கள் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ. ஹலோ, வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ டுடே வி ஆர் கோயிங் டு சி ஹவு டு ஸ்கேன் அ டாக்குமெண்ட் ஆர் சர்டிஃபிகேட் யூசிங் அ பிரிண்டர், யூசிங் அ ஸ்கேனர், கோனிகா மின்னோல்ட்டா காப்பியர் மிஷின். ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு பிளேஸ் த சீட் ஆன் த கிளாஸ் ஸ்கேனர். ஸோ வி ஹவ் டு பிளேஸ் த சீட் ஆன் த கிளாஸ். So now close the cover. Now you have to make options on the computer. So I will let you know how to use the options to scan a A3 sheet. So friends, first you have to open your Konica Minolta software. Right click there. So you can notice that start scan. So click that one.
So now the scanner option is open. So you have to use a photo default source flattened color. You can give color, grayscale, black and white, your option. What you need option, you can use it. So now I am using a color option. File type is JPEG. So resolution is up to you. So you can use 150 or 300. So I am using 300 for high resolution. So brightness I am using 15. And contrast I am using 15. So now you give preview. So now you can see I have scanned the full page. There is an option you should notice that in the left side. So you should not click this. Now you can select the border which you want. I can decrease the scan area or I can increase the scan area using the mouse. So use your mouse, drag it how much area you want to scan. So I have scanned what I wanted. Then you should press the scan button. Now the whole page is scanning. So now the scan is complete and you can name your file. So for example, I name it demo scanning. A3 sheet. So import it and you can now print it or you can save it in your computer. So I cut it and paste it in my desktop. So you can view your scanned images as you want. So friends, this is very easy option to scan your document. So if you have any doubt, you can comment me. If you like this video, kindly share it and subscribe my channel. Support me. Thank you.